ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். நான் ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு வாரம் இருக்கும் சமையல் பார்த்து பண்ணி காட்டி. இன்றைக்கி வேறு ஒன்றும் செய்யலை, ஒரு கொஞ்சமாக புடலங்காய் கறி. அதாவது கறி டேஸ்ட்டு நான்வெஜ் டேஸ்ட்டில் பண்ணலாம். அந்த புடலங்காய் காயிலேயே நான்வெஜ் டேஸ்ட்டில் நம்ம பண்ணலாம். அதுக்காக தான் புடலங்காய் கறின்னு அப்படி பேர் வைக்கிறது. கொஞ்சம் நான் கம்மியாக எங்கள் வீட்டில் ரொம்பலாம் புடலங்க சாப்பிடாதுங்க பசங்கள். நானும் அவங்களும் நானும் சாப்பிட்றது தான் கொஞ்சமாக. அதனால் கொஞ்சமாக அரைஞ்சிக்கிட்டேன். ஒரு இது சின்ன புடலங்காய் ரெண்டு எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் போட்டு நம்ம கறி ஊற வைப்போம் பாருங்கள் பிரியாணிக்கு. அது மாதிரி கறி ஊற வைக்கிற மாதிரி இப்படி தயிர் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கறி விட்டு இப்படி ஊற வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் பண்ணணும். இப்போ தயிரும் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும், ஊற வச்சுக்கணும். ஒரு பத்து நிமிஷம் பச்சையாகவே தின்னுவாங்கனால சில பேர் பச்சையாக அழகாக சாப்பிட முடியும். ஊற வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஒரு 20-25 பல் பூண்டு. நான் கொஞ்சம் புடலங்காய் கம்மியாக பண்ணியிருக்கேன். அரை கிலோ புடலங்காய்னா நான் ஒரு பூண்டு நிறையா பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வச்சு கம்மியாக இருக்கிறதால கம்மியாக பூண்டு மட்டனுக்கு நான்வெஜ்ஜுக்கு அடிச்சுக்கிற மாதிரி தண்ணி விடாமல் அடித்து வச்சுக்கணும். ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு காரத்துக்கு வெங்காயம். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் இதை வெடிக்க வச்சு. இப்போ பட்டையும் கொஞ்சம் சோம்பும் சாமிமா பட்டையும் கொஞ்சம் சோம்பும் வெடிக்க வச்சுட்டு இந்த பாருங்க வெங்காயம் பட்டையும் சோம்பு வெடிக்க வச்சு இப்படி வதையும் நல்லா வதக்கிட்டு பாதி வணங்கினோன்னே கொஞ்சம் பூண்டு வச்சுக்கோம். பாருங்க தண்ணி இப்போ அடித்து வச்சுக்கோம். அப்போ இஞ்சி வேண்டியதில்லை, வெறும் பூண்டு மட்டும் நம்ம தேவைக்கேற்ற பூண்டு வதக்கிக்க வேண்டியதான். நம்ம மட்டனுக்கு வதக்கிற மாதிரியே வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கு வெறும் நம்ம கிராம்பு போட வேணாம். இதுக்கு சோம்பும் பட்டை கருவேப்பிலை போட்டு வெடிக்க விட்டு வெங்காயம் வதங்கினோம்னா கொஞ்சம் அந்த பூண்டு தண்ணி விடாமல் அடித்து வச்சு அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதை போட்டு வந்தப்போ இதை நல்லா வதை ப்ரௌன் ஆனோம்னா உங்களுக்கு பூண்டு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக மிளகாத்து நம்ம புடலங்காய் கூட வேக விடுறப்போ அரை ஸ்பூன் தேவைக்கான மிளகாத்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் பாருங்கன்னு சொல்ல போறேன். நீங்களும் பாருங்கன்னு சொல்லி சொல்லி என்னை வீட்டில் ரொம்ப ஓட்டுறாங்க. அதனால அதை பார்த்து நான் பேசுறது இனிமேல் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா நீங்களே சொல்லுங்க. எங்க சொல்லணும் நீங்களே பாருங்க. இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இப்போ இது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா தை போட்டு ஊற வச்சிருந்தோம் அது அள்ளி நம்ம வளர்த்து அதோட வளர்க்க வேண்டியதா. இது ஒரு டிஷ்ஷு சின்ன டிஷ் சின்ன கம்மியாக ரொம்ப நாளாக சரி நான் டக்குன்னு சரி செய்வோம்ட்டு உப்பு தேவையான அந்த காய்க்கு தவிர உப்பு போட்டு வதக்குங்க. வாசம் வந்தாரா கறி வாசனை வாசனை மாதிரி வரும். இப்போ பாருங்க மிளகாய் பொடி கொஞ்சம் பாதி முக்காவாசி பதம் வெந்தோம்னா நம்ம அரைச்சு ஒரு 4 கீட்ட அளவுக்கு தேங்காய் அரைச்சு வச்சுருக்கோம் பாருங்க. அதை போட்டு நல்லா தேங்காய் வாசனை பச்சை வாசனை போனோம்னா இறக்க வேண்டியதா. வேந்த பிறகு காய் காய் வெந்துருச்சு புடலங்காய். இது என்னன்னா ஒண்ணு இல்லை, உங்களுக்கு மஞ்சத்தூள் தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு நம்ம தேவைக்காக பூண்டு நம்ம என்ன சுத்த தமிழ் எனக்கே தெரியாது. புடலங்காய் மஞ்சத்தூள் தை போட்டு ஊற வச்சுக்கணும் ஒரு 10 நிமிஷம். எப்படிமா மழுப்புற? அத என்னடா நீ மண்ணடா நான் மழுப்புற பாருங்க. நீங்களே பாருங்க நீங்களே பாருங்களேன் அவன் வருவோம்
நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க. தேங்காய் பொலங்கா ரெடி, தேங்காய் ரெடி. சிக்கன் குருமா பண்ண போறோம், வாங்க வீடியோக்குள்ள போடலாம். என்ன சொன்ன வெங்காய சாதம் மாதிரி செய்யலாம், அதை பண்ண சின்ன, அது சிம்பிளான சாப்பாடு. அது குழம்புலாம் எல்லாத்தையும் பசங்க கேட்டாங்க, வைங்க கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சு அது புதுசா ரைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பழைய சாதத்துல செஞ்சாதான் நல்லா இருக்கு. இல்ல இல்ல, சூடு சாதம் சூடாத்துறதுக்கு நல்லா இருக்கும். கடுகு கருவேப்பிலை போட்டு வெடிக்க விட்டு ஸ்பூன் நெய் விட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு வெங்காயமும் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சாதத்துக்கு தகுந்த நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். நெய் போட்டு கடுகு கருவேப்பிலை வெடிக்க விட்டு இதில் பச்சை மிளகாய் வேணுங்கிறவங்க பச்சை மிளகாவும் உங்களுக்கு போட்டுக்கலாம், காரம் வாசனையாக இருக்கும். வெங்காய கருவேப்பிலை போட்டுருக்கேன். சிம்பிளான இதுதான் உங்களுக்கு மிளகு சாதம், வெங்காய சாதம், மிளகு தூள் கொஞ்சம், பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி வாசனைக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு வெடிக்க விட்டுட்டு வெங்காயத்தை கொட்டி கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம் போட்டுட்டு மிளகு தூள் பண்ணுங்க. சாதத்துக்கு லேயே போட்டுடலாம், அரை ஸ்பூன். சாதத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் கம்மியாக போடணாலும் போட்டுக்கோங்க, கூட போடணாலும் போட்டு இதில் நெய் போட்டு மட்டும் கடுகு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. கருவேப்பிலை காரம் நல்லா வேணுங்கிறவங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு எத்தனை வாட்டி சொல்லுவேன், ஐயோ அவங்களுக்கு புரியாதா? வெங்காய சாதம் சிம்பிளான, அது பசங்களே வீட்டில் போட்டு நறுக்கி போட்டு டக்குனு வெறும் சாதம் மட்டும் இருந்தால் டக்குனு பசங்களே தெரிஞ்சு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பசங்க வெங்காய சாதம் இது கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, ஆனால் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது. வெங்காய சாதம் இது உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, எவ்வளோ குறை சின்ன வெங்காயம் போட்டுங்களா? சின்ன வெங்காயம் போட்டுக்கிறது நல்லது, சாதத்துக்கு தகுந்த உப்பு போட்டு இந்த அவ்வளோதான். பச்சை மிளகாய் வேணா அந்த வதக்கிறதுலையே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மிளகு கடுகு பருப்பு நெய்லையே தாளிச்சுட்டேன். அவ்வளோதான், வெங்காய சாதம் ரெடி. இதுக்கு ஆம்லேட்டோ அவிச்ச முட்டையோ கூட பசங்க பண்ணிக்கலாம், தனியாக இருந்தால் கூட இது செஞ்சுக்கலாம். வெங்காய சாதம் ரெடி. ஓகே ஓகே, வெங்காயங்க சாதத்தில் கொஞ்சம் மிளகு தூள் போட்டு பசங்க வீட்டுல இருந்தா தனியா டக்குனு இதை செஞ்சுக்கலாம். ஒரு ஆம்லேட் போட்டு சரி, அப்ப முடிஞ்சிச்சா போல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸ்பூன் வேணுமா? ஒரு ஸ்பூன் பாரு, ஏதோ ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுப்பாக்கா, சின்னதா இருந்தாலும் சொல்லுவேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலை நாட்டால என்ன லெஃப்ட்ல தான் மேடம் போடுவீங்களா? லெஃப்ட் ஹேண்ட்ரா நீங்க இந்த பாருங்க, வெங்காயம் வெங்காய சாதம் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்குறப்ப மூடிக்கலாம். இங்கே பார்த்தாலும் இல்லை, அழகாக காமிமா நெய்யிலே போட்டு தாளிக்கிற மாதிரி கடுகு போட்டு இதை ரெண்டையும் எடுத்துக்க தரணும். சிக்கன் ரைஸ் மாதிரி இது ஒரு வெங்காயம் ரைஸ். கேட்டாலும் இது அழகாக ரெண்டையும் எடுத்துக்கோ, சுடும் அதனால் கம்மியாக நம்ம வீட்டில் சமர் சாப்பிட்டு சுட போகுது, ஊது ஒரு ஊது. ஆ சாப்பிட்டு பாரு, சூப்பர். வெங்காயம் பார்த்தா ரெண்டா கொள்ளலாம், இது ஸ்பூன் ஆறி இருக்கும் பாரு. ம் சுட்டுச்சுன்னு வச்சுக்க, மெதுவாக வாய் வச்சு பாரு. டெஸ்ட் ஆகும் உப்பலா, அப்படியே சிக்கன் செய்கிற மாதிரியே இருக்கும், வாசனை சிக்கன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது காய் காய் அவ்வளோதான், அதெல்லாம் பூண்டு போடணும் இல்லையா, பட்டை சோம்பு போட்டு வெடிக்க மாட்டோம். இதை ரெடி அழகாக பாப்பா இது பண்ணி ரெண்டு பாப்பா இதை எடுத்துக்கோங்க அழகாக. ம் சாதம் ரெடி, இது ரெண்டு அழகாக இருக்கு, ஜாயிண்ட் தான் அழகாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. சாரி, பொங்கு இது காய் பிராங்க் பிராங்க் சரி திருப்பி போடுறா.